இரட்டை வேடமும் நயவஞ்சகமும் தான் இவருடைய தொழில். வெள்ளைக்காரங்கள்ட்ட அதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த பிரதமரா இருக்கிற வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சொல்றான், மோடி என்பவன் பேச, நீ தலித்த கொள்றதா இருந்தா எண்ணிய கொள்ளு. எப்படிப்பட்ட டைலாக் பாத்தீங்களா? தலித்துகளை புள்ள என்ன அடி அடிக்கிற, எந்த அளவுக்கு தலித்துகளை வந்து கொலை பண்ணி அவர்களுக்கு அளிக்கக்கூடிய துன்பங்கள், இழைக்கக்கூடிய துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமா எல்லாம் செஞ்சுட்டு சொல்றான். பிரதமர் மறந்துட்டான், சினிமா பட ஹீரோ மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு இருக்க. நீ சரியானா இருந்தா என்ன செய்திருக்க வேணும்? இப்படி ஒருத்தன் சொல்லலாமா? ஒருத்தன் மூளை சொல்லுவானா? இப்படிதான் ஹிட்லர் சொன்னான், யூதர்களை கொள்றது போல என்னைய கொள்ளுன்னு. கடைசியில எல்லா இவரையும் காலி பண்ணி இவன் தான் கொள்ளை பண்ணுது. அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரா என்று எல்லாரும் சந்தேகத்தோட பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு மூளை உள்ளவன் சொல்லுவானா? பசுவினுடைய சாணியை கரைச்சு வாயில ஊத்துனாங்க இல்ல, தலித்துடைய வாயில, முஸ்லீமுடைய வாயில ஊத்துனா, நீ சொல்லு பாப்போம். சரியானதா இருந்தா சொல்லு, எடுத்தவன் ஊத்துறதா இருந்தா என் வாயில ஊத்து, மோடி ஆகி என்னுடைய வாயில ஊத்துன்னு சொல்லுவியா? நீனு சொல்ல மாட்டேன். சிறுநீர் கழிச்சானே தலித்தினுடைய வாயில சிறுநீர் கழிச்சானே, சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா மோடியினுடைய வாயில சிறுநீர்கள், என் வாயில சிறுநீர்கள் சொல்லுவியா? நீனு தலித்து பெண்கள் எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இப்படி கற்பழிக்கிறாங்க என் வீட்டுக்கு வாங்கினா சொல்லுறா பாப்போம். நீனு சொல்லுவியா? வாயை துறக்க மாட்டான். நீ சொல்றியே, நீ முதல்ல மனிதாயமான உள்ளவனா, அதிகாரம் உன்னுடைய கையில இருக்கு, இவன் ஆக்சன் எடுக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இதுதான் இவர்களுடைய நயவஞ்சக வேடம். இந்த நயவஞ்சக வேடத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும்.